ஜேமி அண்ட் பிராடி அவங்களுடைய நண்பர்களோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக டோர் பெல் வந்து ரிங் ஆகுதுங்க. ஜேமிக்கும் பிராடிக்கும் ஆவலோட, நம்மளுக்கு யாரோ கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஆவலோட ரெண்டு பேரும் அப்படியே எழுந்து டோர் பக்கத்தில் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போக போக பிராடிக்கு என்னாச்சுன்னு தெரில, ஜேமியை, டேய் நீ சின்ன பையன், நீங்களாம் வரக்கூடாது, நீ உள்ளே போயிடு, நான் போயிட்டு அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராடி அந்த டோர் பக்கத்தில் போகிறாரு. டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் வந்து விற்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கிஃப்ட்டுக்காக தான் இவங்க ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. பிராடி ரொம்பவும் சந்தோஷமாக அந்த ஒரு கிஃப்டை எடுக்கிறாரு. எடுத்துட்டு உள்ளே வராருங்க. உள்ளே வந்த உடனே அவரும் அவருடைய நண்பர்களும் அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. குதிச்சுட்டு அந்த ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. அப்படி அந்த மிஸ்டரி பாக்ஸ்ல என்ன இருந்தது? வெல்கம் டு எபிசோட் 15 டார்க் வெப் ஸ்டோரிஸ். நான் உங்க வரதராஜா அண்ட் வெல்கம் டு our சேனல். ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போம். ஜேமி அண்ட் பிராடி அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா யூஎஸில் தான் இருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொரோனா லாக்டவுன் பீரியட் அப்போ நடந்தது அப்படின்னு வந்து ரெடிட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த டைமில் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது பிராடி வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தாப்புல, ஜேமி வந்து யங்கர் பிரதர். ஸோ அவர் வந்து ஸ்கூலில் தான் இருக்காப்புல. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. என்ன தான் கொரோனாவில் லாக்டவுன்லாம் போட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய நண்பர்களுடைய கூட்டம் வந்து எப்பயுமே வந்து ஒன்றா தான் இருப்பாங்களா, அவங்களுடைய வீட்டில் தான் இருப்பாங்களா, ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதுலேயும் குறிப்பாக ஜேமி அண்ட் பிராடியோடைய அப்பா அம்மா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட இல்லை. அதாவது அவங்க வேற ஏதோ ஒரு மாநிலத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து லாக்டவுன் போட்ட ஒரு காரணத்தினால அவங்களால அந்த மாநிலத்தை விட்டு வெளியே வர முடியாமல் ஜேமி அண்ட் பிராடி மட்டும் தனியாக இருக்காங்க. ஸோ ஓவரால் இவங்க சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நண்பர்களுடைய வீட்டிலிருந்து தான் சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பசங்க ஒன்று சேர்ந்தாலே பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணுவாங்க. இதே வந்து ஒரு 6-7 பேர் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ அளவுக்கு ஃபன் பண்ணுவாங்கன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்றாட தினத்தில் வந்து எப்பயுமே ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம், ரொம்ப ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், விளையாடிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கும் இந்த லாக்டவுனுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்படியே ஒரு 1 மந்த் ஆகுதுங்க. 1 மந்த் கழித்து பிராடியோடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். இன்றைக்கி ஈவினிங் நம்ம கதை சொல்லலாம், எல்லோரும் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷன் ரன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேமி, பிராடி, அதுக்கப்புறம் அவருடைய 4 நண்பர்கள், 6 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பிராடியோடைய வீட்டில் தான் இருக்காங்க. ஒரு ஒருத்தராக கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து பேய் கதைகளை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பேய் கதைகளை சொல்லி சொல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக ஃபஸ்ட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்னடா நீ எல்லாமே ஒரே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இதை விட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பிராடியோடைய ஒரு நண்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை விட செம்ம இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு என்கிட்ட இருக்குது, ஆனால் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ருக்கை பார்க்குறதுக்கு நீங்களாம் தயாரா அப்படின்னு வந்து கேட்குறாரு. டே என்னடா சஸ்பென்ஸை பயங்கரமாக ஏற்றிக்கிட்டு இருக்க, என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி டார்க் வெப் அப்படின்னு ஒரு மேட்ரு இருக்கு மச்சான், அந்த டார்க் வெப்புக்குள்ளே போயிட்டு நம்ம நிறையா வீடியோஸ் வந்து பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களெல்லாம் பார்க்கலாம், நிறையா விஷயங்களை கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் எதை பற்றி கேட்டாலும் அந்த டார்க் வெப்புக்குள்ளே ஒரு ஆன்சர் இருக்கும், அதை கண்டிப்பாக நம்ம போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராடி தயாராக இல்லை. ஏன்னா பிராடிக்கு டார்க் வெப்பை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. பிராடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, டேய் இல்லைடா டார்க் வெப்புக்குள்ளே போகிறது அவ்வளோ ஒன்றும் நல்ல ஐடியாவாக படலை, அங்கே வந்து நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு போயிட்டு ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னடா பண்ணுறது, நானும் ஜேமியும் வேறு தனியாக தான் இருக்கும், அப்பா அம்மா வேறு இல்லை, தனியாக இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டால் எங்களை யாரா காப்பாற்றுறது, நீங்களாம் போய்ட்டு உங்கள் வீட்டுக்கு, நான் தனியாக இருக்கணும், நான் வரலப்பா அப்படின்னு வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பயந்தாங்குழியாக இருக்கிற, இப்படி பயந்து பயந்து எவ்வளோ நாளாக உயிர் வாழ போகிற, பார்த்தியா கொரோனா வந்துருச்சு, லாக்டவுன் வந்து இவ்வளவு பேர் இறந்துகிட்டு இருக்காங்க, இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு பயந்து வாழ்ந்தும் இறந்துகிட்டு தானே இருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாவோமே அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னடா இவனுங்க இப்படியெல்லாம் வேற சொல்றானுங்க, நம்மள வேற தைரியசாலி இல்லைன்னு வேற கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிராடி, சரி வாடா
பார்ப்போம், டார்க் வெப் தானே, உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் போ அப்படின்னு வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டார்க் வெப்போடைய வெப்சைட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. அந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கிபீடியா பேஜ் மாதிரி இருந்திருக்குங்க. ஒரு விக்கிபீடியா பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில கான்டென்ட் இருக்கும். கான்டென்ட்டுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளம்பரங்கள் வந்து ஓடும் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த பேஜ்லேயும், அதாவது டார்க் வெப்போடைய பேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளம்பரங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த விளம்பரத்தில் ஒரு விளம்பரத்தை தெரியாமல் ஜேமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிளிக் பண்ணி விட்டுறாப்ல. கிளிக் பண்ணி விட்ட உடனே ஒரு விளம்பரத்துலேருந்து இன்னொரு விளம்பரம், ஒரு லிங்க்லேருந்து இன்னொரு லிங்க், இன்னொரு லிங்க்லேருந்து இன்னொரு லிங்க்குன்னு மாறி 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 கிட்டத்தட்ட ஒரு 10-15 லிங்க் வந்து போயிட்டே இருக்குங்க. ஸோ இவங்களுக்கும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. சரி அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ இப்படி இந்திருந்து அந்த லிங்க் போகுது, அங்கிருந்து அந்த லிங்க் போகுது அப்படின்னு சொல்லி புதுசு புதுசாக ஒரு ஒரு விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 6 பசங்க ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. அந்த வெப்சைட்டில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பெண்மணியை வெட்டி எப்படி சமைக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ, அதுதான் ஒரு தம்ப்னெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குருவேலாக மாறப்போகுது இந்த வீடியோ. ஸோ மனசு கொஞ்சம் இலகுனவங்க தயவுசெய்து இப்போயும் கூட வீடியோ விட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது வந்து ரொம்ப குருவேலான ஒரு விஷயம் நடந்திருந்தது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெண்மணியை வெட்டி சமைச்சு சாப்பிட்றது எப்படி அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. என்னடா இது ஒரு தம்ப்னெயிலுக்காக, இந்த கிளிக் பைட்டுக்காக யூடியூப்லலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தம்ப்னெயிலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணிடுறாங்க. கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோ மட்டும் ஃப்ரீ வீடியோ, அதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெய்டு அப்படின்னு இருந்தது. சரி ஃப்ரீ வீடியோவை பார்ப்போமே அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்குங்க. ஒரு பெண்மணியுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டேபிள் மேலே படுக்க வைக்கப்பட்டிருக்கு. தலை இல்லை, தலை இல்லாமல் உடல் மட்டும் படுக்க வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு புச்சர் நைஃப் எடுத்துகிட்டு வரான், அதாவது இந்த கறிக்கடையிலலாம் பெரிய பெரிய கத்தி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி கத்தி வந்து ஒருத்தன் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அவன் வந்து ஒரு பெண்மணியுடைய உடலை எப்படி வந்து ப்ராப்பராக கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கட் பண்ணி காட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாட்டாக எடுக்கிறான், ஒரு ஒரு பாட்டாக எடுத்துகிட்டு இந்த பாட்டு வந்து சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அவன் வந்து சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சரி சும்மா தான் ஏதோ ஃபன் பண்ணுறாங்க போல இருக்குது, ஏதோ ஒன்று கிமிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டும் காட்டுறான், சாப்பிட்டு பயங்கர டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. பிராடிக்கு வந்து என்னென்னா, ஜேமி சின்ன பையன், ஸ்கூல் தான் படிக்கிறான், அவன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஜேமியை வந்து துரத்தி விட்டுறாப்புல, ஜேமி வந்து உள்ளே போய்ட்றாப்புல. அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னொரு லிங்க் வந்து வருதுங்க. அதாவது அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இந்த லிங்கை பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த ஒரு லிங்க் வருது. அந்த லிங்கை பிராடி கிளிக் பண்ணுறாப்புல, பிராடி கிளிக் பண்ணிவிட்டு அந்த லிங்க்குள்ளே போன உடனே எல்லாருமே, அந்த இடத்துல 5 பசங்க இருக்காங்க, 5 பேரும் லிட்ரலி பயங்கர ஷாக் ஆகிறாங்க. அவங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகளே வரலை அப்படின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆகிட்டு உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் மோடில் போட்டுடுறாங்க. ஸ்லீப் மோடில் போட்டுட்டு எல்லோரும் திரும்பி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப் மோட்லேருந்து ஆன் பண்ணி அந்த வெப்சைட்டே வேணான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த இன்டூ பட்டனை கொடுத்து க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் அவங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து ஆனில் தாங்க இருக்குது. அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்ற எந்த இன்ஃபர்மேஷனும் ஜேமி வந்து சொல்லலை. அதாவது அந்த ஆர்டிக்கல் எழுதுனது வந்து ஜேமி. ஸோ அவருக்கு வந்து தெரியாது என்ன பார்த்தாங்கன்னா, அந்த ஏற்கனவே பார்த்த வீடியோ ரொம்ப கொடூரம், அதை விட கொடூரமான ஒரு வீடியோ தான் இவங்க பார்த்துருக்காங்க அப்படின்றத மட்டும் ஜேமி வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜேமி வந்து பிராடி கிட்டே போயிட்டு, அண்ணா என்ன ஆச்சு, என்ன மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு, டேய் நீ என்ன சின்ன பையன், உங்ககிட்டலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ போ, உனக்கு இது உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயம் போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மிரட்டினதுக்கப்புறம் ஜேமி வந்து போயிடுறப்பல. இந்த வீடியோவை பார்த்த தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிராடிக்கு மட்டும் கிடையாது, மற்ற 4 நண்பர்கள் இருந்தாங்களே அவங்களுக்கும் பயங்கரமான ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இப்படியே வந்து ஒரு 2 நாட்கள் போகுதுங்க. 2 நாள் கழிச்சும் இவங்களால அந்த வீடியோவுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வரவே முடியலை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து குரூசமான ஒரு வீடியோவை வந்து இவங்க பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெதுவாக இவங்க 5 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேய் நம்ம என்னடா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பிராடி சொல்கிறப்பல, என்னடா பிரச்சனை, அந்த வீடியோவை பார்த்தோம், நம்மளுக்கு அந்த வீடியோ பிடிக்கல, நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், அதோட முடிஞ்சிருச்சேடா, இப்போ கம்ப்யூட்டரும் கூட ஆன்ல தான் இருக்குது, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னு வந்து சொல்லும்போது பிராடி சொல்கிறாரு, இல்லைடா நம்மளை யாரோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நானும் ஜேமியும் வேறு தனியாக இருக்கும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவருடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வெப்சைட்ஸ் வந்து பாப்பப் ஆக ஆரம்பிக்குது. அந்த 2-3 வெப்சைட்ஸ் பாப்பப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதில் பார்க்குறாங்க கரெக்டாக அதே வீடியோ, அதாவது ஃபஸ்ட்டு அவங்க ஒரு வீடியோ பார்த்தாங்க இல்லையா, அந்த வீடியோ மட்டும் வந்து அந்த 2-3 வெப்சைட்லேயும் வருதுங்க. ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிராடியோடைய மொபைலுக்கு மெசேஜ் வருது, அது
அதே மாதிரி அவருடைய நாலு நண்பர்களுடைய மொபைலுக்கும் மெசேஜ் வருதுங்க. அஞ்சு பேருக்கும் ஒரே டைமில் மெசேஜ் வருது. மெசேஜை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஹலோ, நான் எப்பயுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் அஞ்சு பேருக்கும் வந்திருக்கு. அஞ்சு பேருக்கும் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து சேம் மெசேஜ் வருது அப்படின்னா அது சாதாரணமான விஷயமா இருக்க முடியாது. ஸோ இந்த ஒரு மெசேஜை பார்த்த உடனே அஞ்சு பேரும் நடுநடுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மெசேஜ் என்னவா இருக்கும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்த மெசேஜ் என்ன வருது அப்படின்னா, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? ஒரு கேமில் நான் ஒரு சில கேள்விகள் கேட்பேன், உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒரு சில கேள்விகள் வரும், அந்த கேள்விகளுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் பரிசாக கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னடா இது, வேற வழியும் இல்லை, இல்லை இன்ட்ரெஸ்டட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் வந்து அந்த க்வெஸ்சன் வந்த உடனே வரும்னு சொல்கிறார், நோ ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் டைப் பண்ணிடுறாரு. அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணுது, பிரதர் உங்ககிட்ட நான் பண்ணுறீங்களா பண்ணலையா பார்க்குறீங்களா பார்க்கலையா அப்படின்லாம் கேட்கல, நீங்கள் பார்த்து தான் ஆகணும். நீங்கள் யோசித்தாலும் சரி யோசிக்கலைனாலும் சரி இந்த ஒரு கேமில் நீங்கள் ஆல்ரெடி கலந்துக்கிட்டீங்க. இந்த கேம்லேருந்து ஜெயிச்சா மட்டுமே தான் வெளியே போக முடியும். ஜெயிச்சா உங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் பரிசாக வரும். தோத்தா அதுக்கப்புறம் நான் என்ன நடக்கும்ன்றத சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இவங்களுக்கு ஒன்றும் புரியல, சரி பண்ணி தான் ஆகணும், மாட்டிக்கிட்டோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவை பார்க்குறாங்க. அந்த ஒரு வீடியோ ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. உயிரோட ஒரு பெண்மணியை உட்கார வச்சுருக்காங்க. அந்த பெண்மணியுடைய உயிரை லைவில் எடுக்கிறாங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த பெண்மணியை வெட்டி எப்படி குக் பண்ணுறது அப்படின்ற ஒரு மேட்டரை வந்து காட்டிகிட்ருக்காரு அந்த வீடியோவில். காட்டினதுக்கப்புறம் அந்த வீடியோ அப்படியே பாஸ் ஆகுது. பாஸ் ஆகிட்டு அந்த வீடியோவை சம்மந்தப்பட்ட ஒரு க்வெஸ்சன் வந்து வருதுங்க. இந்த க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேம்லேருந்து உங்களை வெளியேற்றிடுவேன். வெளியேற்றினது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸும் பரிசாக கொடுக்கப்படும். அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்களாக தான் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராது, உங்களுடைய உயிருக்கும் எந்த விதமான ஆபத்துகளும் வராது அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஃபோன்லேயும் வருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்வெஸ்சனை பார்க்குறாங்க. கவுண்ட் டவுன் வருது. 10 seconds அந்த க்வெஸ்சனை வந்து ஆன்சர் பண்ணணும். 10, 9, 8, 7 அப்படின்னு சொல்லி கவுண்ட் டவுன் வருது. கரெக்டாக அந்த 3 வரும்போது ப்ராடி என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணி விட்டுறாரு. டேய் என்னடா டிஸ்கஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணிட்டே, இது கரெக்டடா அப்படின்னும் போது, இல்லை இல்லை கரெக்டு தான் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 seconds கவுண்ட் டவுன் பாருங்கள். ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து 10 seconds கவுண்ட் டவுன், ஆனால் ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு 30 seconds கவுண்ட் டவுன். அப்படியே ஒரு 30 seconds கவுண்ட் டவுன் ஆகுது. எல்லாருமே வந்து அப்படியே பயத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் இவங்களால இந்த கேம்லேருந்து வெளியே வர முடியும். மிஸ்ட்ரி பாக்ஸில் இவங்களுக்கு வந்து வரும். இந்த ஆன்சர் தப்பாக இருந்ததுன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இவங்க யாருக்குமே தெரியாதுங்க. எல்லாருமே கொலை பயத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக இல்லையானா கரெக்டாக அந்த 30 seconds முடிவில் நீங்கள் கரெக்டான ஆன்சரை வந்து சொல்லிட்டீங்க. அதனால் இந்த கேம்லேருந்து இப்போது உங்கள் 5-6 பேரையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். இந்த 6 பேரையும் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லும் போதே இவங்களுக்கெல்லாம் வயிறெல்லாம் கலக்குது. ஏன்னா இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி அவங்களுக்கு தெரியும்? இன்ஃபேக்ட் இங்கே 5 பேர்கிட்ட தான் ஃபோன் இருக்குது. இவர் ப்ராடியோடைய தம்பி ஜேமிக்கிட்ட ஃபோன் இல்லைன்றது எப்படி தெரியும்? அதே மாதிரி 5 பேருடைய நம்பரும் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. பட் இருந்தாலும் இந்த கேமை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுடைய மிஸ்ட்ரி பாக்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் உங்களுடைய மிஸ்ட்ரி பாக்ஸை வீட்டு வாசல் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாது, நாம் வந்து தெரு முனைக்கு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் வருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய அட்ரஸ் உங்களுக்கு டைப் பண்ணமா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுடைய அட்ரஸ் தெரியாமலடா நான் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு மெசேஜும் வருது. இதை பார்த்த உடனே கூட பயப்படல. ஏன்னா இந்த 5 பசங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் என்ன இருக்கும், ஏன்னா யூடியூப்பில் நீங்கள் இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த மாதிரி டாக் வெப்லேருந்து மிஸ்ட்ரி பாக்ஸஸ் வந்து ஒரு சில நேரங்களில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. நல்ல கிஃப்ட்ஸும் வந்திருக்கு, ஒரு சில நேரங்களில் ரொம்ப கொடூரமான கிஃப்ட்ஸும் வந்திருக்கு. அதை நிறையா யூடியூபர்ஸ் வந்து வீடியோவும் எடுத்து போட்டிருக்காங்க. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஆனால் ஐ வுட் அட்வைஸ் டோன்ட் சர்ச், ஏன்னா ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் வந்து கிடச்சிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எலியோடைய தலையை வந்து வெட்டி அந்த எலியோடைய தலையை வந்து மாலை மாதிரி பண்ணி அப்படியே ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸில் அமைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கிடச்சிருக்கு. ஸோ யாரும் தயவு செய்து அதை போய் பார்க்காதீங்க. ஸோ இவங்க வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் 5 பேரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஒரு டேட் சொல்கிறாங்க, இந்த டேட்டு வந்து உங்களுக்கு கிடச்சிரும், இந்த டைமில் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் டவுன் வந்து இவங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் கவுண்ட் டவுன் ரன் ஆகிட்டே இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னும் போது அந்த ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு அதுக்கப்புறம் ஒரு அவரும் அப்படியே கம்மி ஆகிட்டே வருது. 4 நாளில் இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக கடைசி மணி நேரத்தில்
திடீர்னு அந்த கவுண்டவுன் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகிட்டு அவங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் வந்து வருதுங்க. அந்த மெசேஜில் என்ன வருது அப்படின்னா, சேஞ்ச் ஆஃப் பிளான் கைஸ், நான் இந்த தெரு முனைக்கு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் தெரு முனைக்கு வேணாம், உங்களுடைய வீட்டு வாசலுக்கே உங்களுடைய மிஸ்ட்ரி பாக்ஸ் டெலிவர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது வீட்டு வாசலுக்கேவா, சரி ஓகே, நம்மளுக்கு மிஸ்ட்ரி பாக்ஸ் கிஃப்ட் கிடைச்சா போதுன்ற சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆறு பேரும் அப்படியே ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொன்ன விஷயம் நடக்குது. வீட்டுடைய காலிங் பெல் வந்து ரிங் ஆகுது. ஜேமியும் பிராடியும் குதித்து ஓடி போகிறாங்க. பிராடி பக்கத்தில் போன உடனே ஜேமியை திட்டி, உள்ளே போட நான் எடுத்துகிட்டு வரேன் பாக்ஸ் அப்படின்றாரு. போகிறாரு, மிஸ்ட்ரி பாக்ஸ் எடுக்கிறாரு, உள்ளே வராரு. அப்படியே எல்லா நண்பர்களும் சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு அந்த ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லெதர் பெல்ட் வந்துருக்குங்க. அந்த லெதர் பெல்ட்டை எடுக்கிறாங்க, பார்க்கறதுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்குது. ஆனால் அந்த லெதரை தொட்டு பார்க்கும்போது அதோடைய ஃபீலே வேறு மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பர்ஸ் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் இருந்திருக்கு. இந்த மாதிரி தோலில் செஞ்ச நிறையா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்திருக்கு. ஒரு ஷூ இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி பரவாயில்ல, நல்ல கிஃப்ட் தான் வந்திருக்கு. ஆனால் அந்த தோல் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அது எந்த அனிமலுடைய தோல்னு தெரியல. தொடுறதுக்கே ரொம்ப வந்து வித்தியாசமாக இருந்தது. நாத்தம் பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தது. என்னடா இது, லெதர் ரொம்ப நாளாக வந்து உள்ளே வச்ச மாதிரி இருக்க போலது, ரொம்ப நாத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னும்போது, அதுக்கப்புறம் நாலு பொருளையும் வந்து வைக்கிறாங்க, டேபிள் மேலே வைக்கிறாங்க. நாலு பொருளையும் டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே அந்த பொருள்களை உத்து பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கை காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அந்த தோல், அந்த பெல்ட் வந்து ஒரு தோலில் செஞ்சுருக்காங்கல்ல, அந்த தோலில் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து இப்படி 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 நின்றுக்கிட்டு இருக்குங்க. அந்த முடியை பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அது வந்து எந்த ஒரு அனிமலுடைய முடி மாதிரி தெரியல, இன்ஃபேக்ட் ஒரு மனிதனுடைய முடி மாதிரி தான் இருந்திருக்கு. அதுலேயும் அந்த ஷூவுக்குள்ளே கையை விடுறாங்க. ஷூவுக்குள்ளே கையை விட்டு பார்க்கும்போது அப்படியே ரத்தம் வந்திருக்குங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு, ஆஹா, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மனுஷனை வந்து தோலை உரிச்சிருக்காங்க, அந்த தோலில் தான் இந்த எல்லா பொருள்களும் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை போயிட்டு போலீஸ் கிட்ட சொன்னாலும் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டோம், நம்மளுடைய வீட்டு அட்ரஸ் வரைக்கும் அந்த ஆளுக்கு தெரியும், நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனையை கிரியேட் பண்ணுவானா அப்படின்ற ஒரு பயத்திலே இருக்கும்போது திரும்பவும் அவங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் பயப்படவே தேவையில்லை, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை, அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் போலீஸுக்கு போகிற வரைக்கும். நீங்கள் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் போலீஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் செய்யப்பட்டிருக்க பொருள்கள் மாதிரியே உங்களுடைய உடலில் இருக்கிற தோலையும் உருவி அதன் மூலியமாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு மற்றவங்களுக்கு நான் அனுப்புவேன், ஜாக்கிரதை அப்படின்னு வந்து போட்டுட்டு அப்படியே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுதுங்க. இப்போ இவங்களுக்கு சரியான பயம், அடடா போலீஸ் ஏதாவது வந்துட்டாங்கனாலும் பிரச்சனை, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வீட்டு கார்டன் இருக்கு இல்லையா, கார்டனில் வந்து பள்ளத்தை தோண்டுறாங்க, எல்லா பொருளையும் உள்ளே போடுறாங்க, அதுக்கப்புறம் இந்த கறித்துகள்கள் எல்லாம் போடுறாங்க, போட்டுட்டு அதை வந்து எரிக்கிறாங்க. நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டதுக்கப்புறம் அதை வந்து மூடிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயத்தோட தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆயிட்டு இருக்கு. அந்த பர்சன் சொன்ன மாதிரியே 4 வருஷமா அந்த பர்சனும் இவங்களை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணல. அதுக்கப்புறம் இவங்க கூட டார்க் வெப்புக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது தெரியுமா, அந்த இன்ட்ரெஸ்டும் இவங்களுக்கு சுத்தமா இல்லாமலே போயிடுச்சுங்க. என்ன ஒரு டெரிஃபைங்கான ஒரு ஸ்டோரி பாருங்க. விளையாட்டுத்தனமா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பண்றதுக்கு போவோம், அந்த விளையாட்டுத்தனமா ஒரு சில விஷயங்களை பண்றதுக்கு போகும்போது தான் நம்ம ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலே மாட்டிப்போம். ஆர்வ கோளாறு அப்படின்னு வந்து இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சே ஒரு ஆர்வ கோளாறுனால உள்ளே போகிறாங்க தெரியுமா, அவங்கள வந்து மன்னிக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அவங்க மட்டும் மாட்டினாலும் பரவாயில்ல, அவங்களுடைய குடும்பத்தாரையும் சேர்த்து பிரச்சனையில் வந்து மாட்டி விடுவாங்க. இதுதான் வாழ்க்கையில் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், டார்க் வெப்பில் பரவலாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். ஸோ இந்த வீடியோஸை போடுறதுக்குண்டான முக்கியமான ரீசனே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸ்க்காக தான். இந்த மாதிரி அரக்கன்களும் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களும் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ஏன் டார்க் வெப்போட வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுறதில்ல கைஸ், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு எவ்வளோ அளவுக்கு மென்டலி ப்ரெஷர் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ
இவ்வளோ அளவுக்கு குரூசமான வீடியோ நான் ஒரு ஒரு வீடியோவும் என்னால் போட முடியாது கைஸ். அதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் மென்டலி வந்து ப்ரெஷர் ஆகும். அதை பற்றி படிக்கணும், அதுக்காக வீடியோ போடணும் அப்படின்னும் போது எனக்கு எந்தளவுக்கு ப்ரெஷராக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை தாண்டி இந்த வீடியோவை தயவுசெய்து எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் மற்ற சேனல் போடுறாங்களான்னு தெரியல, நம்ம போடுறோம் எதுக்காங்கன்னா ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸ்க்காக தான் போடுறோம். ஸோ நிறையா பேர் பார்க்கும்போது அவங்களும் இங்கே இன்டர்நெட்டில் இருக்கிற அபாயங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோளாக இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நண்டல் தான் நிச்சயமே வரதராஜா சனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.